மருவத்தூருக்கு வந்ததே ஒரு பெரிய வியப்புன்னு தான் சொல்லுவேன். நான் மருவத்தூருக்கு நான் போனதே இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் போனதில்லை. நானே அந்த கோயிலுக்கு போனேங்கிறத விட நான் அப்படியே ஈர்க்கப்பட்டேன்னு தான் சொல்லுவேன். காரணம், எனக்கு வந்து பெரிய கோயில்களுக்கு கூட போனதில்லை. அப்போ நான் போனபோது இந்த கோயிலில் வந்து கருவறை இருந்தது, ஒரு ஷெட்டு இருந்துச்சு பக்கத்தில், டின் ஷீட் போட்டிருந்தேன் அதுக்கு மேலே, அப்படிப்பட்ட ஒரு ஷெட்டு தான் இருந்தது. அங்கே தான் அம்மா அருள்வாக்க சொல்லுவோம். நாங்கள் எங்கள் பணியில் இருக்கும்போது, எங்கள் பணியில் காலேஜ் பணியில் இருக்கும்போது எங்கள் கணவர் வந்து செய்யாறில் காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்தார். ப்ரொஃபஸர் சுந்தரேசன் கோயிலில் இருக்கார், கோயிலில் சுந்தரேசன் நான் 1908 எழுதினவர். அவர் வந்து எங்கள் கணவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, எங்கள் கணவர் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் வந்து அவர் காலேஜுக்கு வந்த உடனே பரபரப்பாக ஒழியாந்துருக்கார். எங்கள் வீட்டுக்கார் பாலகிருஷ்ணன் பார்க்கறதுக்காக ஒழியாந்துருக்கார். என்ன பிள்ளை என்ன பிள்ளைன்னு கேட்டுருக்காரு. இவர் அவர் வந்து வாங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து எப்பவும் போகிற கோயில் ஒன்று இங்கே இருக்குது, அங்கே அம்மா வந்து அருள்வாக்கெல்லாம் சொல்லும் அப்படின்னு கொஞ்சம் கதையை சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த கோயிலில் நீங்களும் உங்களோட மனைவியும் இருக்கிற மாதிரி என் கனவு வந்துச்சு. உங்கள் மனைவி நான் பார்த்த கூட இல்லை, கட்டையாக சேப்பாக ஒரு அம்மா இருக்காங்க வந்திருக்காங்க உங்கள் கூட, ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறீங்க கோயிலில் நிற்கிறீங்க, அதை நான் பார்த்தேன், நல்லா உங்கள் முகம் எங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தது அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன இப்படி சொல்கிறீங்களே, எனக்கு என்ன எந்த கோயிலும் தெரியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் போகிற கோயில் இது மெயின் ரோட்டில் இருக்குது அந்த கோயில் அப்படி சொல்லியிருக்காரு. சரி அப்படின்ட்டு சாயந்தரமாக வந்து சொல்கிறாங்க, வா வா ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் கனவு சொல்கிறார். என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சுந்தரேஸ்வரன் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு கோயில் வாசலில் நிற்கிற மாதிரி கண்டாரோம், அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து முட்டியில் வலி ரொம்ப, அதனால் இந்த ரெண்டு முட்டிலையும் வலிக்குது, வீக்கம் பெரிய வீக்கம் இருக்குது, நடக்கிறது உட்கார்றது எல்லாமே கஷ்டம். அதனால் கோயில் அப்போ தான் கோயில்களுக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். வேலூருக்கெல்லாம் போய் பார்த்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் ஒரு நாளுக்கு எவ்வளோ ரூபா செலவழித்தோம், சக்திக்கு மீறி செலவழிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலில். ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 500 ரூபா கேட்டான். இப்படி சரி பரவாயில்லன்னு போனதுக்கு செஞ்சுட்டு வந்துட்டோம். அப்போ தான் இந்த செய்தி வருது எனக்கு. சுந்தரேசன் வந்து காலேஜில் சொன்னார்ன்ட்டு என் துணைவர் வந்து சொல்கிறாரு. சொன்னால் உடனே நம்ம போயிட்டு வந்துடுவாங்க அந்த கோயிலுக்கு, செவ்வாய் வெள்ளி தான் விசேஷமாக இருக்குமா, மற்ற நேரம் கொஞ்சம் நேரம் தான் அருள்வாக்க சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன் சரி நான் கேட்டு வாங்க எங்கே இருக்குதுன்ட்டு. நம்ம செவ்வாய்க்கிழமை போயிடலாம், திங்கக்கிழமை வந்து சொல்கிறாரு நாளைக்கே போயிடலாங்க, செவ்வாய்க்கிழமை காலையில் போயிடுவோம் அப்படின்ட்டு. அது இந்த மாதிரி ஒரு எண்ணங்களே கொடுத்ததே அம்மா தான் நான் சொல்லுவேன். இதை மாதிரி அவ்வளோ அவசரப்பட்டு என்னமோ எக்ஸாமுக்கு ஓட்டுற மாதிரி பெல் அடிச்சுட்டாங்க, ஐ மஸ்ட் கோ டு மை சீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணேன். இருந்துச்சு எனக்கு அப்போ உணர்வு. சரிட்டு அவங்க வந்து கேட்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மருவத்தூரம் மேல் மருவத்தூரம் ரோடு மேலே இருக்குது அந்த கோயில் அப்படின்லாம் சொல்கிறாரு. போய் பார்ப்போம், அங்கே தான் அருள்வாக்க சொல்கிறாங்களாம். யார் வழியாக சொல்கிறாங்க, அங்கே வந்து பங்காரடிகளான ஒரு வாத்தியார் அவர் வழியாக சொல்கிறாருங்க. கோயிலுன்னு ஒன்று இருக்காங்கன்னு கேட்குறேன். கோயில்னு இருக்குது, கருவறை இருக்குது, இன்னும் எடுத்து கட்ட வேண்டியது அந்த கோயிலில் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் அங்கே கிளம்பிட்டோம் நாங்கள் ரெண்டே பேர். அங்கே போய் பார்த்தா சுந்தரேசன் இருந்தார் எங்களுக்காக வேண்டி. நான் போய் எல்லாத்தையும் ஒரு தர அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே வந்தேன், என்னென்ன இருக்குன்ட்டு. வேப்ப மரம் இருந்தது, ஒரு தென்னை மரம் இருந்துச்சு, உள்ள இந்த கருவறை அம்மன் அடிகளாரும் வர்றாங்க, சுற்றி வர்றாங்க கோயிலில் சுற்றி வர்றாங்க, மூணு தர சுற்றி வந்தாங்க. எப்போ அவங்க மூணு தர சுற்றி வர்றது வழக்கம், ஆரம்ப காலத்துலேருந்தே சுற்றி வர்றாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு தான் போய் சாமியை கும்பிட்டோமோ கும்பிடலையோ, ஆனால் வந்து அருள்வாக்கு கேட்குறதுக்குன்னு போயிட்டோம். 2 ரூபா காசு கொடுத்து அருள்வாக்கு கேட்டோம். அப்போது 2 ரூபா தான். போய் உட்காந்து உடனே அம்மா வந்து, வா மகளே வா மகனே அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு, நீ வந்து இந்து மதத்தை சாராதவள், மகன் இந்து மதத்தை சார்ந்தவன், உங்கள் இருவரையும் இணைத்து வைத்தது நான் தான். ஆக நம்மளுடைய நம்ம பிறக்கிறதுலேருந்து நம்ம கூடவே வருது, நமக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வந்து சொல்லுது. உங்கள் ரெண்டு பேரை இணைச்சி வச்சதே நான் தான் சொல்லுது. நாங்கள் என்னவோ லவ் பண்ணி பிரமாதமாக ஓஹோ ஆ ஓஹோ ஆகான்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்படியே இருக்க அப்படியே இருக்க நாங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் தலையில் ஒரு நச்சுன்னு ஒரு அடி அடித்த மாதிரி நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அம்மா. சரி எப்படியோ காசு நடந்து போச்சு, கல்யாணங்கிறது முடிஞ்சு போச்சு அப்போவே, அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்போ தான் அம்மா சொன்னிச்சு, உனக்கு இப்போ காலில் வலி இருக்குது, அசையும் சொன்னிச்சு, உனக்கு இப்போ காலில் வலி இருக்குது, உபத்திரம் இருக்கும் உனக்கு, அதனால தான் நீ அங்கே போன இங்கே போன, போன வாரத்தில் நீ வந்து காமாட்சி மன்ற போனேன், அதுக்கு முன்னாடி வரும் அங்கே போன அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் போன இடம்லாம் வரிசையாக சொல்லிடுச்சு அம்மா. சொல்லிவிட்டு இப்போ தான் நீ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ தான் அங்கே வந்திருக்கேன்னா அப்போ தான் எனக்கு செய்தி சொல்லியிருக்கு அம்மா, என்னை காட்டியிருக்கு ஒரு கனவுல, அதுக்கு முன்னாடி போயிருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு இதை இத்தனையும் சொல்லிட்டு நீ வந்து என்னை தேடி வந்திருக்க, இப்போது நான் உனக்கு வந்து இந்த வலியை போக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கடன்னு ஒரு மருந்து சொன்னி அடுத்த நாளே ஆரம்பிச்சிட்டேன், போட்டுக்கிட்டே வந்தேன். அப்போ